உயர்ச்சாதியினரை சூத்திரர்கள் அடித்தாலோ அல்லது உதைத்தாலோ, அடித்தால் கையை வெட்ட வேண்டும், உதைத்தால் காலை வெட்ட வேண்டும் என்பது மனுசாஸ்திரத்திலே அப்பட்டமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நியதி. அந்த தனியுடைமைக்கு வாரிசு யார் என்பதை அடையாளம் காண்பதற்காக பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார். தொழில் அடிப்படையில் சாதிகளை உருவாக்கி மிகப்பெரிய அளவுக்கு சுரண்டலை அவர்கள் நடத்தினார்கள். தமிழ்நாட்டில் கீழவன்மணி படுகொலையை யாரும் மறக்க முடியும். அவர் முழங்கிய முழக்கம்தான் அடித்தால் திருப்பி அடி, நிலம் கூலி இவற்றிற்கான போராட்டங்களை நடத்தாமல் அந்த கோரிக்கைகளுக்காக தலித் மக்களையும் இதர ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஒன்றுபடுத்தாமல் சாதிய கட்டமைப்புக்கு முடிவு கட்ட முடியாது. நாம் பெற்ற அரசியல் விடுதலை என்பது எப்படி பரிபூர்ணமானதாக இல்லை, உழைப்பாளி மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இல்லை. அப்போ பெண்களுடைய உழைப்புக்கு சமூக அங்கீகாரம் கிடைப்பதற்கே மிக பெரும் போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கு. இது அன்பான தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, வணக்கம். உலகின் பிற நாடுகளில் மதம், மொழி, இனம், நிறம் என்று பலவிதமான ஒடுக்குமுறைகள் உள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை இவை அனைத்தும் உண்டு. உலகின் வேறு எந்த நாடுகளிலும் காண முடியாத சாதிய ஒடுக்குமுறையும் தலைவிரித்தாடுகிறது. உலகின் பிற நாடுகளில் ஆண்டான் அடிமை சமுதாயம் உருவான போது கிரீஸ் போன்ற நாடுகளில் இந்தியாவில் இத்தகைய வர்ணாசிரம கொடுமைகள் தலைவிரித்தாடின. சுரண்டலை அமல்படுத்துவதற்காகத்தான் இத்தகைய வர்ணாசிரமும் சாதிய முறையும் உருவாக்கப்பட்டது. சாதி அமைப்பு இந்திய சமூகத்தில் ஆழமான ஊடுருவலையும் அஸ்திவாரத்தையும் கொண்டிருக்கிறது. இதற்கு எதிரான போராட்டங்கள் இந்தியாவில் நீண்ட நெடும் காலமாக நடந்து வந்துள்ளன. ஆயினும் கூட இன்றளவும் சாதி அமைப்பு இந்திய ஜனநாயகத்துக்கும் சமத்துவத்துக்கும் மிகப்பெரிய சவால் விட்டு நிற்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதற்கு எதிரான போராட்டம் என்று வரும்போது சாதி அமைப்பு குறித்து ஒரு மார்க்சிய புரிதல் தேவை. இன்றைக்கல்ல, 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இதன் துவக்க வடிவம் வெளிப்பட்டது. இச்சமயத்தில்தான் இந்திய சமூகத்துக்குள் வேலை பிரிவினை ஏற்பட்டது. இழிவான வேலைகளை செய்ய, உடல் உழைப்பு கடுமையான சுரண்டலை செய்யும்போது மிக கடுமையான எதிர்ப்புணர்வு ஏற்பட்டது. எனவே இவற்றையெல்லாம் அடக்கி அன்றைய சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு திட்டம் தேவைப்பட்டது. குறிப்பாக சொல்லப்போனால், இந்த சாதிய கட்டமைப்பை நியாயப்படுத்துவதற்காக, இதை அமல்படுத்துவதற்காக மனுசாஸ்திரம் உருவாக்கப்பட்டது. சாதி கட்டமைப்பின் நியாயத்தை மனுசாஸ்திரம் அழுத்தமாக வலியுறுத்தியது. இந்த வர்ணாசிரமம் சாதியில் மனிதனால் படைக்கப்பட்டதல்ல, கடவுளால் படைக்கப்பட்டது. இதற்கு எதிராக குரல் கொடுப்பது கடவுளை நிந்திப்பதாகும் என்று மனுசாஸ்திரத்தில் மனு எழுதினார். அன்றைக்கு ஆட்சி நடத்திய அரசர்கள், பேரரசர்கள், ஆட்சியாளர்கள் இதனை அமல்படுத்தினார்கள். பார்ப்பனரை நிந்திப்பது மிகப்பெரிய கொடூரமான குற்றம் என்று குறிப்பிடுகிறார். உயர்ச்சாதியினரை சூத்திரர்கள் அடித்தாலோ அல்லது உதைத்தாலோ, அடித்தால் கையை வெட்ட வேண்டும், உதைத்தால் காலை வெட்ட வேண்டும் என்பது மனுசாஸ்திரத்திலே அப்பட்டமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நியதி. கொடூரமான தண்டனைகள் சாதி கட்டமைப்பை மீறுபவர்களுக்கு வழங்கப்பட்டன. இப்படித்தான் இந்தியாவில் சாதி அமைப்பு முறை கட்டாயமாக சமூகத்தில் புகுத்தப்பட்டது. இன்றைக்கும் கூட கிராமப்புறங்களில் இதன் கொடூர அனுபவங்களை பார்க்க முடியும். சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய அளவுக்கு படுகொலை செய்யக்கூடிய சம்பவங்களை இன்றளவும் பார்க்கிறோமே, சாதி ஆணவ கொலைகள் என்று அதை குறிப்பிடுகிறோம். அதேபோல் ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் சாதி கட்டமைப்புகளை மீறும்போது
அவர்களுக்கு மிக கொடூரமான தண்டனைகள் வழங்கப்படுவதை இன்றளவும் பார்க்கிறோம். ஆக இதுதான் சாதியை கட்டமைப்பின் சூத்திரம் என்று நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த கட்டமைப்பின் மிக கோரமான வடிவம்தான் தீண்டாமை. தீண்டாமை என்று வரும்போது இதில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள். பல வடிவங்களில் தலித்துகள் இன்றைக்கு ஒடுக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. இதற்கான நோக்கம் என்ன? இதற்கு அடுத்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் சாதிய பாரபட்சங்களுக்கு உள்ளாகிறார்கள். இழிவான சாதி என்றும் கீழ் ஜாதி என்றும் ஒரு பெரும் கூட்டத்தை ஒதுக்கி அதன் பெயரால் அவர்களுடைய உழைப்பை கடுமையாக சுரண்டினார்கள். ஆகவே வர்க்க ஒடுக்குமுறையின் வெளிப்பாடாக இந்த சாதி அமைப்பு வந்தது என்பது மறுக்க முடியாது. சரித்திரத்தில் பொதிந்துள்ள இந்த உண்மையை அங்கீகரித்தாக வேண்டும். இன்றைக்கு கூட பாருங்கள், கிராமப்புறங்களில் விவசாய கூலி தொழிலாளர்கள் 88% தலித்துகள். தலித்துகளுடைய மொத்த ஜனத்தொகையில் 88% பேர் விவசாய கூலி தொழிலாளர்கள். நகரப்புறங்களில் தலித்துகளில் 70% பேர் அணிதிரட்டப்படாத உழைப்பாளை மக்கள். இதை அடுத்து பிற்படுத்தப்பட்ட சமூக சாதிகளை சார்ந்தவர்கள் கிராமப்புறத்தில் விவசாய தொழிலாளிகளாகவும் நகரப்புறத்தில் அணிதிரட்டப்படாத உழைப்பாளிகளாகவும் இருக்கிறார்கள். இது காலம் காலமாக இந்தியாவில் சாதி அமைப்பு உருவாக்கப்பட்டதனுடைய வழிமுறை என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தான் சொல்கிறோம், இந்தியாவில் சாதி அமைப்பு என்பது வர்க்க ஒடுக்குமுறையின் ஒரு வெளிப்பாடாக வெளிவந்தது. சாதியும் வர்க்கமும் பின்னி பிணைந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. தொழில் அடிப்படையில் சாதிகளை உருவாக்கி மிகப்பெரிய அளவுக்கு சுரண்டலை அவர்கள் நடத்தினார்கள். இந்த சாலையில் நடக்காதே, பொதுச்சாலை, அதில் நடக்கக்கூடாதான். அந்த குளத்திலே குளிக்காதே, அந்த குழாயிலே தண்ணீர் எடுக்காதே, நீ டீ கடைக்கு போறியா உனக்குன்னு தனி கிளாஸு. செத்துப்போனால் கூட தலித் மக்களை புதைப்பதற்கோ எரிப்பதற்கோ தனி மயானம்தான். பொது மயானத்தில் அவர்களை எரியூட்ட முடியாது, அடக்கம் செய்ய முடியாது. அப்போ அத்தகைய கொடுமைகள் இன்றளவும் தலைவிரித்து ஆடுகின்றன. அப்போ இந்த தீண்டாமைக்கு எதிராக போராடுவது மிக முக்கியமான பணி. சாதி அமைப்புக்கு எதிராக போராடுவது என்றும்போது தலித் மக்களுடைய விடுதலைக்காக போராடுவது முதன்மையான பணி. இத்தகைய சாதி அமைப்பை எதிர்த்து கம்யூனிஸ்ட் இயக்கம் வீரம் சரிந்த போராட்டங்களை வரலாற்றில் நடத்தி வந்திருக்கிறது நிச்சயமாக சொல்ல முடியும். அப்படி நடத்தும்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இந்த சாதி அமைப்பு என்பது வர்க்க ஒடுக்குமுறையின் வெளிப்பாடு, வர்க்கமும் சாதியும் பின்னி பிணைந்து உருவாகியுள்ளன என்று நான் குறிப்பிட்டேன். இந்த புரிதல் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தவிர, இடதுசாரி இயக்கத்தை தவிர வேறு எந்த அரசியல் இயக்கத்துக்கும் கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திட்டத்தில் கூட 5.1 0.1 2 இந்த 3 பேராக்களில் சாதிய கட்டமைப்பு குறித்தும் அது உருவான அம்சம் குறித்தும் அதனுடைய கொடூரங்கள் குறித்தும் விரிவாக விளக்குறாங்க. அப்போ அதில் நீண்ட நெடும் காலத்துக்கு முன்பே சாதி உருவாகிவிட்டது. சாதி ஒடுக்குமுறையும் வர்க்க ஒடுக்குமுறையும் பின்னி பிணைந்து உருவாகி உள்ளன என்பதை தெளிவுபடுத்துகிற கட்சி திட்டம் அது. அப்போ இந்த புரிதலில் தான் கம்யூனிஸ்டுகள் வரலாற்றில் சாதி கட்டமைப்பை எதிர்த்து போராடி வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். குறிப்பாக சொல்லப்போனால் கேரளா கம்யூனிஸ்ட் இயக்கம் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலம். அங்கே நடைபெற்ற போராட்டங்கள் என்று வரும்போது புன்னப்பரா, வயலாறு, இது போன்ற போராட்டங்கள், இவை நிலப்பிரபுத்துவத்துக்கு எதிரான போராட்டமாக மட்டுமில்லை, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமாகவும் அமைந்தன. அதே போல் ஆந்திராவில் தெலுங்கானா போராட்டம் வரலாறு அறிந்தவர்கள் மறுக்க முடியாத உண்மை அல்லவா? ஆயிரக்கணக்கான கிராமங்களை கம்யூனிஸ்டுகள் தலைமையில் விவசாய தொழிலாளர்கள், உழைப்பாளி மக்கள் தங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே வச்சுருந்தாங்க. அங்கே நிலப்பரப்புகளை கிராமங்களிலிருந்து விரட்டி அடித்தார்கள். கிராமங்களில் இருக்கக்கூடிய நிலங்களை தங்களுடைய வசம் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த நிலத்தினுடைய
கணிசமான பகுதியை விவசாய கூலி தொழிலாளர்களாக இருந்த தலித்துகளுக்கு பிரித்து கொடுத்தாங்க. இதெல்லாம் வரலாறு. அதே போல் மேற்கு வங்க மாநிலத்தில் தேபேகா விவசாயிகளுடைய போராட்டம் மகத்தானது. அதில் சாதிய ஒடுக்குமுறைக்கான அம்சமும் உண்டு. திரிபுராவில் இன்றைக்கும் பழங்குடி மக்கள் ஒரு அமைதியான வாழ்க்கை நடத்துகிறாங்க. இதர வடகிழக்கு மாநிலங்களைப் போல மோதல்கள் இல்லை என்று சொன்னால் அந்த பெருமை இடதுசாரி இயக்கத்துக்கு போய் சேரும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஓர்லி ஆதிவாசி மக்களுடைய போராட்டம், அக்காலத்தில் கோதாவரி பரவலேக்கர், அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய வீரம் செறிந்த வரலாறு இருக்கிறது. எனவே இப்படி ஏராளமான சம்பவங்களை சொல்ல முடியும். அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டில் கீழவன்மணி படுகொலையை யார் மறக்க முடியும்? கூலி உயர்வு கேட்டதற்காகவும் சாதிய ஒடுக்குமுறைகளை எதிர்த்து உறுதியாக போராடியதற்காகவும் ஆத்திரமடைந்த நிலப்பிரபுத்துவ கும்பல் 44 பேர், வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட ஒரு குடிசைக்குள் அடைத்து வைத்து நெருப்பிட்டு கொளுத்தி அவர்களை உயிரோடு பொசுக்கியதை வரலாறு மறக்கவே முடியாது. நிலப்பிரபுத்துவத்துக்கு ஆத்திரம் ஏற்படுத்திய இத்தகைய வீர போராட்டங்களுக்கு தலைமையேற்றியது கம்யூனிஸ்ட் இயக்கம். சீனிவாசராவ் அந்த போராட்டத்தின் நாயகனாக விளங்கினார். கூலி உயர்வு போராட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய விவசாய கூலி தொழிலாளிய போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய அதே சீனிவாசராவ் தலித் மக்களை சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுவிக்க முடிய போராட்டத்துக்கும் தலைமை தாங்கினார். அவர் முழங்கிய முழக்கம்தான் அடித்தால் திருப்பி அடி. இத்தகைய முழக்கங்கள் கீழ்த்தஞ்சை கிராமமெங்கும் தலித் மக்கள் மத்தியில் எழுச்சியூட்டியது. அதே போல் ஆலய நுழைவு போராட்டங்களை நடத்தினார். கேரள மாநிலத்தில் ஏகே கோபாலன் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கான போராட்டத்துக்கு தலைமை தாங்கும் போதே குருவாயூர் ஆலய பிரவேச போராட்டத்தை நடத்தியவர் அவர். எனவே இத்தகைய வீரம் செறிந்த வரலாறு உண்டு. கம்யூனிஸ்டுகள் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை வர்க்க போராட்டத்தின் ஒரு பகுதியாக உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளுக்கான போராட்டங்களோடு இணைத்தே நடத்தினார்கள், ஏக காலத்தில் நடத்தினார்கள். அடுத்து இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் சமூக சீர்திருத்த இயக்கங்களின் பங்களிப்பு மறுக்க முடியாதது. குறிப்பாக சொல்லப்போனால் ஜோதிபா புலே, பெரியார், அம்பேத்கர், ஸ்ரீமத் நாராயணகுரு, ஐயன்காளை, இரட்டைமலை சீனிவாசன். நான் இந்த பட்டியலை மிகப்பெரிய அளவுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இந்த சமூக சீர்திருத்த இயக்கத்தினுடைய போராட்டங்கள் ஏற்படுத்திய விளைவுகளும் குறிப்பிடத்தக்கவை. குறிப்பாக சொல்லப்போனால் சாதியின் கொடூரத்தை அவ்வப்போது தணிக்கிறதுலையும், அதே போல் இடஒதுக்கீடு உள்பட பல உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுத்ததில் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் பங்களிப்பு மகத்தானது, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நீண்ட நெடிய வரலாறு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சமூக சீர்திருத்த இயக்கத்துக்கும் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு இருக்கிறது. அத்தகைய வரலாறு இருந்தும் இந்தியாவில் சாதிய அமைப்பையும் ஒடுக்குமுறைகளையும் இந்த சமூக சீர்திருத்த இயக்கம் ஏன் முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை என்பது மிக முக்கியமான கேள்வி. இன்றளவும் சாதியை சவால் விட்டு நிற்கிறது உண்மைதானே. சாதிய கொடுமைகள், அவலங்கள் நாடு முழுவதும் நிலவுவது உண்மைதானே. ஏன் இவற்றை முடிவுக்கு கொண்டு வர முடியலை அப்படின்னு பார்க்கும்போது, சமூக சீர்திருத்த இயக்கங்களின் பங்களிப்பை பரிசீலிக்கும்போது, சாதி அமைப்புக்கு எதிராக பாராட்டத்தக்க வகையில் இந்த இயக்கம் போராடிய போதிலும் சாதியின் தோற்றுவாய் எது என்று கண்டறிந்து அந்த தோற்றுவாய்க்கு எதிராக போராடுவதில் சமூக சீர்திருத்த இயக்கம் கவனம் செலுத்தவில்லை போதுமான அளவுக்கு என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நிலம், கூலி இவற்றிற்கான போராட்டங்களை நடத்தாமல் அந்த கோரிக்கைகளுக்காக தலித் மக்களையும் இதர ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஒன்றுபடுத்தாமல் சாதிய கட்டமைப்புக்கு முடிவு கட்ட முடியாது. ஸோ அந்த முறையிலான போராட்டங்களை சமூக சீர்திருத்த இயக்கம்
நடத்த தவறியது அதனுடைய பலவீனம் என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அப்படியானால் ஒரு கேள்வி எழுகிறது, கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த பாதை இருந்தால் கம்யூனிஸ்டுகள் ஏன் இந்த பணியை செய்து சாதிய கட்டமைப்பை முற்றாக ஒழித்து கட்டவில்லை என்ற கேள்வி எழுகிறது. நான் மறுக்கவில்லை. இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய வலிமை தேசம் தழுவிய அளவுக்கு வலுவானதாக இல்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்னொன்று, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொறுத்தவரை மிக கடுமையான அடக்குமுறைகளை எதிர்கொண்ட இயக்கம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் தடை செய்யப்பட்டு சிறை கொடுமைகள் உள்பட ஏராளமான சித்திரவதைகளை அனுபவித்த இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தவிர வேறு எந்த அரசியல் இயக்கமும் இத்தகைய அடக்குமுறைகளை சந்தித்திருக்க முடியாது. ஸோ இது நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று. ரெண்டு, நாடு இத்தகைய சூழலில் கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர்வதற்கு ஏராளமான பிரச்சனைகள் இருந்தன. எனவே மேற்கு வங்காளம், கேரளா, திரிபுரா போன்ற மாநிலங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கம் வலுவாக இருந்தது. அந்த மாநிலங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கம் சாதிய கட்டமைப்புக்கு எதிராக உறுதியாக போராடியது என்று நிச்சயமாக சொல்ல முடியும். எனவே கம்யூனிஸ்டுகள் இந்த பணியை செய்வதில் ஒரு வரையறை இருந்தது என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கும் சொல்ல முடியும், கம்யூனிஸ்டுகள் வலுவாக இருக்கக்கூடிய கேரளா, மேற்கு வங்கம், திரிபுரா போன்ற மாநிலங்களில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுமே. இன்றைக்கி நாடு முழுவதும் சாதிய ஒடுக்குமுறைகளும் சாதிய மோதல்களும் கலவரங்களும் பரவலாக நடைபெறும் போது, மேற்கு வங்காளம், திரிபுரா போன்ற மாநிலங்களில் சாதிய மோதல்களோ ஒடுக்குமுறைகளோ மிக குறைவானது என்பதை யாராவது மறுக்க முடியுமா? தலித்துகள் மீதான தீண்டாமை வன்கொடுமைகள் இந்தியாவிலேயே மிக குறைவான மாநிலங்களாக கேரளா, மேற்கு வங்கம், திரிபுரா இருக்கிறது என்பது உண்மை. இதை நான் சொல்லவில்லை, மனித உரிமை ஆணையம், தேசிய தலித்துகள் பழங்குடியினர் ஆணையம் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனவே இத்தகைய அம்சங்களை நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த பாதையில் நடைபோட்டு கம்யூனிஸ்ட் இயக்கம் எதிர்காலத்தில் நிச்சயமாக இந்த சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு முடிவு கட்டுவதற்கான போராட்டத்தை உறுதியாக முன்னெடுத்து செல்லும் என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அந்த பின்னணியில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்பது தமிழ்நாட்டிலே கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாக்கியது தான். அதே போல் ஆந்திராவில் கேவிபிஎஸ் என்ற அமைப்பை உருவாக்கியிருக்கிறது. நாடு தழுவிய அளவில் டிஎஸ்எம்எம் என்ற அமைப்பை உருவாக்கி, ஆக இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் தனி கவனம் செலுத்துவதற்காக இத்தகைய மேடைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கட்டாயமாக இந்த மேடைகள் மூலம் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டத்தை கம்யூனிஸ்ட் இயக்கம் முன்னெடுக்கும். இவை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்க்க வெகுஜன அமைப்புகள் உழைப்பாளைய மக்களுடைய பொருளாதார போராட்டங்களை நடத்தக்கூடிய அதே காலத்தில் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களிலும் அவை கவனம் செலுத்துகின்றன. அப்போ அந்த முறையில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்திலேயும் செய்யும். அப்போ இதனுடைய ஒரு வீச்சாக கம்யூனிஸ்ட் இயக்கம் வலுவடையும் போது சாதிய கட்டமைப்புக்கு எதிரான போராட்டமும் நிச்சயமாக வலுவடையும் என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நாம் பெற்ற அரசியல் விடுதலை என்பது எப்படி பரிபூர்ணமானதாக இல்லை, உழைப்பாளி மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இல்லை என்பதை இன்றளவும் நாம் பார்க்கிறோம். அதுதான் மகத்தான கம்யூனிஸ்ட் தலைவர் பி.டி. ரணதேவே குறிப்பிடுகிறார், விடுதலை போராட்ட இயக்கமும் சமூக சீர்திருத்த இயக்கமும் பரஸ்பரம் இணைந்து செயல்படாததால் இரண்டுமே பலவீனப்பட்டன என்று குறிப்பிட்டார். ரெண்டு இயக்கங்களுமே, விடுதலைக்காக போராடிய அரசியல் இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள், ஒரு நீண்ட நெடும் காலமாக விடுதலைக்காக போராட வேண்டிய தேவை ஏற்பட்டது, நூற்றாண்டு கணக்கில். இன்னொரு பக்கம் சாதிய கட்டமைப்புக்கு எதிராக மட்டுமே சமூக சீர்திருத்த இயக்கங்கள் போராடின. அவர்களும் அவருடைய போராட்டத்தில் வெற்றி பெறலை. இவர்களும் அரசியல் விடுதலை பெறுவதற்கே நீண்ட நெடுங்காலம் ஆகியது. எனவே அத்தகைய இணைப்பு தேவை என்பதை கம்யூனிஸ்ட் இயக்கம் வலியுறுத்துகிறது. அந்த இணைப்பு உருவாக்குவதன் மூலம்தான் சாதிய கட்டமைப்புக்கு முடிவு கட்ட முடியும். இன்றைக்கு சாதிய கட்டமைப்பினுடைய அந்த வீரியத்தில்
மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் ஏற்பட்டு அந்த சாதிய கொடூரங்களுடைய வீரியம் இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் குறைஞ்சிருக்குங்கிறதையும் நான் சுட்டி காட்டினேன். ஸோ அந்த முறையில் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு செல்வது தேவை என்று நான் வலியுறுத்துகிறேன். இன்னொரு பக்கம் இந்த சாதிய ஒடுக்குமுறையின் கொடூரங்களை எதிர்த்து போராடக்கூடிய அதே நேரத்தில் பெண்களுடைய உரிமைகளுக்காகவும் நாம் போராட வேண்டியிருக்கிறது. அதுவும் சமூக ஒடுக்குமுறையின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம்தான். இந்தியா இந்த பெண்களை ஒடுக்குவது குறித்த பிரச்சனையில் எந்த நாட்டுக்கும் விதிவிலக்கு கிடையாது, விதிவிலக்கு இல்லை. உலக நாடுகளில் பரவலாக இருக்கிறது, இந்தியாவிலும் அந்த கொடூரங்கள் இருக்குது. ஆனால் மனிதகுல வரலாற்றில் ஒரு உண்மை என்னவென்றால், தாய் தலைமை தாங்கக்கூடியவர்களாக அந்த குழுக்களுக்கு, அந்த பழங்குடி குழுக்களுக்கு தலைமை தாங்குபவர்களாக பெண் விளங்கினாள். எப்போது அது மாறிட்டு மனிதகுலம் வர்க்க சமுதாயமாக பிளவுபட்ட போது ஒடுக்கும் வர்க்கமாகவும் ஒடுக்கப்படும் வர்க்கமாகவும் உடைமை வர்க்கமாகவும் உடைமையற்ற வர்க்கமாகவும் மக்கள் பிளவுபட்ட போது அப்போது தனியுடைமை தோன்றிய அந்த காலத்தில் அந்த தனியுடைமைக்கு வாரிசு யார் என்பதை அடையாளம் காண்பதற்காக பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார். இதுதான் பெண் அடிமைப்படுத்தப்பட்டதனுடைய வரலாறு. இந்த பெண் விடுதலைக்காக கம்யூனிஸ்ட் இயக்கம் மகத்தான போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. ஜனநாயக மாதர் சங்கம் உட்பட உள்ள அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி பெண்களுக்கு பல உரிமைகள் கிடைச்சிருக்கு, சொத்துரிமை கிடைச்சிருக்கு என்று சொன்னால் மாதர் இயக்கங்கள் நடத்திருக்கூடிய போராட்டத்தை கிடைத்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றி என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அடுத்து பெண்களுடைய வேலைகளுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. இப்போ ரெண்டு பேர் பேசுகிறாங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்குறாரு, உங்கள் வீட்டம்மா வேலைக்கு போகிறாங்களான்னு. அவர் சொல்கிறாரு வேலைக்கு போகலை அப்படிங்கிறாரு. அப்போது உங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறது யாருன்னு கேட்குறாரு, எங்கள் வீட்டம்மா தாங்கிறான். பாத்திரம் கழுவுறது யார், வீட்டம்மா தான். குழந்தைகளை வளர்க்குறது யார், வீட்டம்மா தான். வீட்டை சுத்தம் பண்ணுறது யார், வீட்டம்மா தான். ஐயா வீட்டம்மா சும்மா இருக்கான்னு சொல்கிற அப்புறம் இவ்வளோ வேலைகளை செய்கிறாங்களேன்னு. அப்போ இதிலேருந்து எது என்ன தெரியுது, பெண்களுடைய உழைப்புக்கு ஒரு சமூக அங்கீகாரம் இல்லை. அப்போ பெண்களுடைய உழைப்புக்கு சமூக அங்கீகாரம் கிடைப்பதற்கே மிக பெரும் போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கு. இது ஏதோ இன்று ஏற்பட்டது நினைக்காதீங்க. பெண்ணடிமைத்தனம் வர்க்க ஒடுக்குமுறையின் விளைவாக ஏற்படுத்தப்பட்டது என்பது மறுக்க முடியாது. இன்னொன்று, சாதிய கட்டமைப்பை பற்றி நான் விரிவாக சொன்னேன். சாதிய கட்டமைப்பை பாதுகாக்க பெண்கள் ஒடுக்கப்பட்டாள் என்பது வரலாறு. நான் மனுசாஸ்திரத்தை திரும்ப குறிப்பிடுறேன். மனு சொல்கிறாரு, 8 வயசு பொண்ணுக்கு, 12 வயசு பையனை அதே ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களானால் சாதியை மீறி திருமணம் செய்வார்கள் என்ற காரணத்தினால் அவர் சொன்னது. ஆனால் என்னாகும், ஒருவேளை அந்த 12 வயசு பையன் 15 வயசில் பொசுக்குன்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, 11 வயசில் அந்த பொண்ணு விதவை ஆயிரும் இல்லையா? விதவைகள் ஒரு பெரிய பிரச்சனை, அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் நம்ம அதனுடைய தொடர்ச்சி அனுபவிச்சுட்டு வர்றோம். அவர் சொல்கிறாரு, விதவைகளுக்கு மறுமணம் செய்யக்கூடிய உரிமை கிடையாது. விதவையாக உள்ள பெண்கள் கனிகள் காய்கள் இவற்றை உண்ண வேண்டும், உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, தரையிலே படுக்க வேண்டும், மேல் ரவிக்கு உடுத்தக்கூடாது என்றெல்லாம் மனுசாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இவையெல்லாம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அமுல்படுத்தப்பட்டன. இன்றைக்கு மகத்தான ஜனநாயக இயக்கங்கள் மாதர் இயக்கங்களுடைய போராட்டங்களுக்கு பிறகு அதில் சில பல மாற்றங்கள் இருக்குங்கிறத ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதனுடைய மிச்ச சுச்சங்கள் இன்றைக்கும் வலுவாக தான் இருக்குது. ஆக அந்த முறையில் பெண் ஒடுக்குமுறை என்பது இந்தியாவில் வர்க்க ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாக, சாதிய ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. அப்புறம் இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கக்கூட ஆணாதிக்கத்தினுடைய காரணமாக பெண்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் கிடைப்பதற்கான சூழல் மறுக்கப்படுது அப்படிங்கிறது
உண்மை. இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் பெண்கள் எத்தனை பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், சட்டமன்றங்களில் பெண்கள் எவ்வளோ பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க, சமூகத்தில் சரிபாதி பெண்கள் அல்லவா, அத்தகைய பிரதிநிதித்துவம் சபையில் இருக்கானா இல்லை, என்ன காரணம்? இன்றைக்கி பாருங்கள், 33% இடஒதுக்கீட்டுக்காக மிகப்பெரிய இயக்கம் பல பத்தாண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு நிறைவேறலை. காரணம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கணிசமான அரசியல் இயக்கங்களிடமே இல்லை. அப்போ அதில் பெண்களுக்கு சமத்துவம் கிடைப்பது என்பது இன்றளவுக்கும் ஒரு கனவாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும். அடுத்து, பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன ஏராளமாக. இப்போ கூட ஹத்ரஸ் சம்பவம் மிகப்பெரிய அளவுக்கு ஆத்திரத்தை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கே பாருங்கள், அங்கே பெண் ஒடுக்குமுறை மட்டுமல்ல, அது தலித் ஒடுக்குமுறையாகவும் இருக்குது. தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண், 19 நிறைந்த இளம்பெண், 4 கொண்ட கும்பல் பாலியல் பலாத்காரம் செய்து அதை அந்த பெண் வெளிப்படுத்தி விடுவாளோ என்ற அச்சத்தில் அந்த பெண்ணை கை காலை ஒடித்து மிகப்பெரிய அளவுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் போட்டுட்டு போகிறாங்க. இப்படி பல சம்பவங்களை சொல்ல முடியும். நாடு முழுக்க தினசரி இத்தகைய சம்பவங்கள் இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே பெண் உரிமை என்பதும் பெண் சமத்துவம் என்பதும் இன்றளவுக்கும் கனவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கேபி ஜானகி அம்மாள், பாப்பா உமாநாத் போன்ற தலைவர்கள் பெண்கள் இயக்கத்தை உருவாக்குவதிலையும் மகத்தான போராட்டங்களை நடத்துவதிலும் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய பாத்திரம் அது. இதே நேரத்தில் இந்தியாவில் சமூக சீர்திருத்த இயக்கங்களும் ஒரு பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்துருக்காங்கங்கிறத மறுக்க முடியாது. ஆனால் இந்த பெண் விடுதலை என்பதும் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதியாக வர்க்க போராட்டத்தோடு இணைத்து நடத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ அந்த முறையில் அந்த போராட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் சாதியை கட்டமைப்பதை தகர்ப்பது என்றாலும், பெண் விடுதலைக்காக தொடர்ந்து போராடுவது என்றாலும், இந்த சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை மிக வீரியத்தோடு நடத்தணும். அந்த போராட்டத்தை அது வெற்றி பெற வேண்டுமென்றால் இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் வர்க்க போராட்டத்தோடு பொருத்தமான முறையில் இணைக்க வேண்டும். சரியாக சொல்வது என்றால், நம்முடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்தியாவில் சமூக மாற்றத்திற்கான போராட்டம், வர்க்க போராட்டம் 2 நடத்த வேண்டும். அதில் 1 வர்க்க போராட்டம், 1 சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம். இந்த 2 நடந்தால் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், சமூக மாறுதலை சாதிக்க முடியும், மக்கள் ஜனநாயக புரட்சியை வெற்றி பெற வைக்க முடியும், அடுத்து சோசலிசத்தை இந்தியாவிலே நிலைநாட்ட முடியும். அப்போ அத்தகைய பயணத்தை செய்வது என்பது இந்தியாவில் இன்றைக்கு இடதுசாரி இயக்கங்களுடைய, ஜனநாயக இயக்கங்களுடைய மகத்தான கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கான பயணத்தை மேற்கொள்வோம். கட்டாயமாக இந்த 2 போராட்டங்களையும் ஒன்றுடன் ஒன்று இணைப்போம். வர்க்க ஒடுக்குமுறையும் சாதி ஒடுக்குமுறை, பெண்கள் மீதான ஒடுக்குமுறையை முடிவு கட்டுவோம். ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவோம், வெற்றி பெறுவோம். வணக்கம்.